ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்லே வந்து ஒரு லார்ஜ் ஃபைல் சைஸ் வந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதாவது மூவிஸ் வீடியோஸ் இல்லாட்டி ஏதாவது ஃபைல்ஸ், இந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக வந்து IDM இல்லாட்டி வந்து 1DM அப்படின்ற ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது டவுன்லோட் மேனேஜர் இல்லாட்டி டவுன்லோடர், இந்த மாதிரியான ஒரு ஆப். ஸோ இந்த IDM ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆகுது இல்லையா, அதாவது இந்த நீங்கள் 1DM ஆப்பில் வந்து ஏதாவது ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணுறீங்க, ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி வந்து ஃபைல்ஸை வந்து அக்சஸ் பண்ண முடியலை, இல்லாட்டி வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது, இல்லாட்டி ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இந்த மாதிரியான எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் 1DM ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிங்களாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சதுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத்தனை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா, நான் தான் விக்னேஷ். மறக்கவும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் 1DM ஆப்பில் வந்து ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களான்னு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் வீடியோ டவுன்லோடர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது முதல்லே வந்து இந்த டவுன்லோட் மேனேஜர் ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டவுன்லோட் மேனேஜர் ஆப் இந்த இடத்துல ஓப்பன் பண்ண அப்புறமா அப்டேட் அப்படின்றத கொடுத்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் நம்ம புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ண முடியும், அதோட இந்த ஆப்பில் உள்ள இஷ்யூஸையும் நமக்கு சால்வ் பண்ணிக்கவும் முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா அவருக்கு வந்து இந்த டவுன்லோட் மேனேஜர் அதாவது 1DM ஆப்பை வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா இதில் பாருங்கள் 1DM அப்படின்ற ஒரு ஆப் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இந்த டவுன்லோட் மேனேஜர் அதாவது 1DM ஆப் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ண வேண்டியதுக்கெல்லாம் அலோவ் பண்ணி கண்டினியூ பண்ணி இந்த லாங்குவேஜ் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சா இல்லையா அப்படின்றத. கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட வந்து இந்த டவுன்லோட் மேனேஜர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து நம்மளால் நம்ம மொபைலில் கண்டிப்பாக சால்வ் பண்ணிட முடியும். அதோட உங்கள் மொபைலில் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து டவுன்லோட் மேனேஜர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெதட்டாக இருக்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா டவுன்லோட் மேனேஜர் அதாவது 1DM ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நேராக வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.